ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கமோடிட்டிஸ் மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனியை ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி கமோடிட்டி மார்க்கெட்டில் நம்ம கமோடிட்டியை பை அண்ட் செல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கமோடிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் குட் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் இன் காமர்ஸ் தட் பீப்புள் பை அண்ட் செல். ஸோ அந்த கமோடிட்டிஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வளர வச்சு அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. கமோடிட்டி மார்க்கெட்டில் டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் ஹார்ட் கமோடிட்டிஸ் அண்ட் செகண்ட் டைப் சாஃப்ட் கமோடிட்டிஸ். ஹார்ட் கமோடிட்டிஸ் கீழே நம்மளுக்கு ரெண்டு டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் அண்ட் செகண்ட் எனர்ஜி. ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கீழே நம்மளுக்கு கோல்டு, பிளாட்டினம், காப்பர், சில்வர் எக்ஸெட்ரா அடங்கும். அதே மாதிரி எனர்ஜி கீழே நம்மளுக்கு க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கேசோலைன். ஸ்டாக் கமோடிட்டிஸ் கீழே நம்மளுக்கு ரெண்டு டிவிஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக் அண்ட் மீட் செகண்ட். அக்ரிகல்ச்சருக்குள்ளே வீட், ரைஸ், காஃபி, கார்ன் இதெல்லாம் வரும். அதே மாதிரி லைஃப் ஸ்டாக் அண்ட் மீட்டு கீழே லைஃப் கேட்டில், போக் கேட்டில் இதெல்லாம் வரும். கமோடிட்டி மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஃபோர் மேஜர் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் ரன் ஆகிட்ருக்கு. அது என்னென்னா, எம்சிஎக்ஸ் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஐசிஇஎக்ஸ் இந்தியன் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், என்சிடிஇஎக்ஸ் நேஷ்னல் கமோடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச், என்எம்சிஇ நேஷ்னல் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலயமா நம்ம கமோடிட்டிஸை பை அண்ட் செல் பண்ணலாம். இப்போது கமோடிட்டி ப்ரைஸஸை அஃபெக்ட் பண்ணுற செவரல் ஃபேக்டர்ஸை பார்த்துடலாம். இமர்ஜிங் மார்க்கெட்ஸ், அதாவது வளர்ந்து வரும் சந்தை. ஃபார் எக்ஸாம்பிள், சைனாவில் சில கமோடிட்டிஸான க்ரூட் ஆயில், காப்பர் அண்ட் அயன் கோர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பிக்கெஸ்ட் டிரைவராக ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட், யூஎஸ் டாலர். வேர்ல்ட்ஸ் ரிசர்வ் கரன்சியான யூஎஸ் டாலர் கமோடிட்டி மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ டாலரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பீப்புள் எல்லாருமே கரன்சிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போது கமோடிட்டியோட ப்ரைஸ் வந்து டவுன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்டோ, வெதர். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து இது மெயினாக அஃபெக்ட் பண்ணும். சப்ளை ஷாக்ஸ், இந்த ஃபேக்டர் கிராஜுவலாக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்ன், வீட் அண்ட் சோயாபீனோட ப்ரைஸ் எல்லாம் வந்து 2019 இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து வைட் ஸ்ப்ரெட் ஃப்ளட்டிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபேக்டர் டிமாண்ட் ஷாக்ஸ், இது வந்து கிராஜுவலாக ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் 19 பேண்டமிக் பீரியடில் பெட்ரோலோட ப்ரைஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு டியூரிங் ஸ்ப்ரிங் ஆஃப் 2020. ஸோ கமோடிட்டிஸை என்னென்ன வேஸில் ட்ரேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் டெலிவரி. காமனாக நடக்கிற ஒரு பை அண்ட் செல் பிட்வீன் அ ஓனர் அண்ட் பையர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபிசிக்கல் கோல்டை பை பண்ணுறது தான். செகண்ட் திங் வந்து ஷேர்ஸ் மூலியமாக. இந்த இடத்துல நம்ம இன்டைரக்டாக கமோடிட்டிஸை பை பண்ணுறோம் பை ஓனிங் ஷேர்ஸ் இன் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், அதானி பவர், ONGC இந்த ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட், த்ரூ கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் நடக்கும். ஃபியூச்சரை ப்ரொடக்ட் பண்ணி சர்டன் ப்ரைஸஸில் நம்ம பை பண்ணி அதுக்கப்புறம் செல் பண்ணலாம். கமோடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது முக்கியமாக யோசிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் சப்ளை செயின் ஆஃப் கமோடிட்டிஸை பற்றியான கிளியர் ஐடியா இருக்கணும். செகண்ட், லிவரேஜ் அதிகமாக கொடுக்கும்போது அதே மாதிரி கமோடிட்டி ட்ரேடிங்கில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்றத உணரணும். அதுவே நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டை கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸோட சப்போர்ட்டை மேற்கொள்ளலாம். Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.